ஹெச் வினோத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் அஜித் நடிப்பில் ரெட்ஜெயின் மூவிஸ் நிறுவனம் வெளியிடும் துணிவு ஜனவரி 11 முதல் உலகம் எங்கும். அது தெலுங்கு படம், இது தமிழ் படம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. பார்த்தா வந்தா ராஜா வர்மன் கூட தான் அவங்களோட ரீமேக், அதே கதை இதுவும். தலை விஜய் வாரிசோட ட்ரெய்லர் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது காமிச்சாங்க பசங்க, ரிலீஸ் ஆச்சு அப்போதான் நாங்கள் ட்ரெயினில் பார்த்துருந்தோம். ஆடியோ எல்லாமே விஷுவல் எல்லாம் வெறித்தனம், வாரிஸ்னா வாரிசு ப்ரோ, ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. தளபதி விஜய் வாரிஸில் அங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய பேனர்னு பாருங்கள், அது பாருங்கள் ஸ்டைலாக இருக்காரு, காஃபி டீலாம் பிடிச்சிக்கிட்டு. நம்ம படம் வாரிசு படம், ஒரு வைப்பு, நல்ல வைப்பு பார்க்கும்போது பாருங்க. அஜித் ஃபேன் இருக்காரு பக்கத்தில், அவரையும் கேளுங்க கொஞ்சம் என்ன மாதிரி கதைன்னா, ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு லைக் ஒரு கம்பெனிக்காக அவர் ஃபேமிலி அப்படி கம்பெனி எல்லாம் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி இருக்க ஓனரோட வாரிசு தளபதி. ஸோ அவருக்கு மூணு குழந்தைங்க அந்த மாதிரி ஏதோ இருக்குது, கான்செப்ட் நல்லா இருக்குது. அவருக்கு அவருக்கு அந்த யார், அவர் பேர், அவர் வேறா இல்லைடா, சி அந்த கம்பெனியோட சிஇஓ. அவருக்கு மூணு பசங்களாமே, அந்த மூணாவது பசங்க தான், மூணாவது பையன் தான் வாரிசு தளபதி விஜய். ஸோ நல்லாயிருக்கும் கதை. அம்பரம் அது ஆமாம் ப்ரோ, மியூசிக் பார்க்கும்போது தெலுங்கு படம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அந்த வா தலைவா அந்த அந்த டியூன் வந்து கொஞ்சம் தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்குது. தெலுங்கு டைரக்டர், தெலுங்கு மியூசிஷியனு, தமிழையும் வாசிச்சிருக்காங்க, தமிழையும் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த அந்த ஃபீல் இருக்குது இன்னும் தெலுங்கு, அந்த தெலுங்கோட வைப் இருக்குது இன்னும் அப்படியே. ஸோ இட்ஸ் ஓகே, பார்க்கலாம். நம்ம நம்மளோட தளபதி படம் பார்க்கலாம். தெலுங்கு படம் அவங்க ஏன் அப்படி எடுக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மேபி ஹிட் ஆகிற மாதிரி இருக்கும் மேபி. ஆனால் நான் நார்மலாகவும் எடுத்துட்டுருக்காங்க ரெண்டு சைடு, தமிழ்லையும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, தெலுங்குலையும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, யார் யாரும் அப்படின்னு குறைச்சலாம் பேசக்கூடாது. ஸோ அதனால் அது பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. படம் முக்கியம் இருந்தாலும் நல்லா இருந்தாலும் கொண்டாட்ட தான் போக போகிறோம் கடைசியில். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் ட்ரிக்கெட்டுக்ஸ் நிறைய சேல் ஆக போகுது, அங்கே வந்து நம்ம வந்து கொண்டாட தான் போக போகிறோம், எல்லோரும் கற்று போக போகிறோம். ஓகேங்களா? இந்த பொங்கலுக்கு செலிப்ரேஷனு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்க்க முடியாது என்னால், இடம் வீட்டில் விட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நான் கண்டிப்பாக போவேன், ஈவினிங்கோ இல்லை மறுநாள் காலை மறுநாள் மார்னிங்கோ போவேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனாலும் பார்க்க முடியாது, எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதெல்லாம் வைப் தான், அதெல்லாம் நல்ல வைப் தான். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். எப்படி செலிப்ரேஷன், செலிப்ரேஷன் புரியல, என்ன மாதிரி செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க? யார் ஃபேன்ஸுங்களா? ஆஸ் யூஷுவல் கட் அவுட் போட்டு பாலாபிஷேகம்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நல்லா தான் போவோம், எல்லாம் சேஃபாக இருங்க, பாலபிஷேகம் பண்ணும்போது ஹைட்டில் இருப்பீங்க, ஸோ அதெல்லாம் சேஃபாக இருங்க. தேர்ட்டீன்த் டைம் கிளாஷ்னா எல்லா இல்லை ப்ரோ, எல்லோரும் கிளாஷ் அப்படி இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அவங்களே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் போது நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும் சொல்லுங்கள்? ஸோ அவங்களே ஒன்றா இருக்காங்கன்னா நம்மளும் ஒன்றா தான் இருக்கலாம். ஆனால் என்ன, அந்த வைப்பு இருக்கும்போது எல்லாம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பிரியறது மாதிரி இல்லை. ஆனால் அவங்களுக்கு பிரச்சனைனா நம்மளும் வருவோம், நம்ம பிரச்சனை அவங்களும் வருவாங்க. ஸோ அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நடக்கிறதா இருக்கும் ப்ரோ. எதிர்ப்பு தெரியவங்க எதிர்ப்பு தான் இருப்பாங்க, ஸோ அது அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. மேபி அவங்க பிடிக்காமல இருந்துக்கலாம், பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது, பிடிச்சிருக்கவங்களுக்கு பிடிச்சிக்கும், அவ்வளோதான். ஆனால் தலை அப்படி பார்க்கல, நாங்கள் அப்படி பார்க்குறோன்னா நான் பார்க்கல பேசிக்கா, அவங்க சில பேர் பார்க்குறாங்கன்னா. ஆனால் அவங்க ஃபேன்ஸ் இருக்கிற வேண்டியது இருக்கும், அந்த அந்த ஒரு ஈகோ அந்த இது இருக்கும். பட் நாங்கள் தலை தளபதி அப்படி பார்த்துக்கல. ட்ரெய்லர் அமோகமாக இருந்துச்சு, வெறித்தனமாக இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. அது தெலுங்கு படம், இது தமிழ் படம், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. தெலுங்கு படம், ஆமாம் வாரிசு தெலுங்கு படம், இது தமிழ் படம், அவ்வளோதான். மகேஷ் பாபு படம், அதுக்குன்னு தெலுங்கு படம் ஆக்குவீங்களா நீங்கள்? அதை தமிழ்நாட்டில் தமிழ் காரன் ஆக்டர் விஜய் என்ன சும்மாவா போவாடா? தமிழில் வந்து படத்தை எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க, எங்கே எடுத்திருக்காங்கன்னு தெரில. தமிழ் ஆக்ட்ரஸ் வி டிவி கணேசியும் இன்னும் ரெண்டு மூணு பேர் நடிக்க வச்சுருக்காங்க, இவரும் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா. ஆனால் வாரிசு வந்து யார் நடிச்சிருக்கா? அது துணிவு மாப்பிள்ள, சாரி வாரிசு ஃபேன். ஒரு நிமிஷம், நான் துணிவியே இத்தனை நாளாக வலிமைன்னு சொல்லிட்டு இருந்தேன், என்கிட்ட பேச ஐயா கொஞ்சம் வாய் வந்து தவறி விழுந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா துணிவுக்கு வந்து ஜிபி முத்தெல்லாம் நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு, என்ன சொல்லுவார்லாம் தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க இதையும் அவர் எடுத்த முன்னாடி படத்துக்கு மாதிரியே இதுவும் இருக்கும்ட்டு. எப்படி இருந்தால் என்ன, எங்கள் தலை படம், அவருக்கு வந்து நாங்கள் ஃபேன்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொன்னார். எங்களுக்கு தெரியும், நாங்களும் பார்த்துருக்கோம், நாங்கள் அதோட பெரிய ஃபேன், அதனால தான் இந்த படமும் பார்க்க வருவோம். நாங்கள் பார்த்தா வந்தா ராஜா வர்மன் கூட தான் அவங்களோட ரீமேக், அதே கதை இதுவும். அங்கே போனால் அந்த பேனர் மேலே ஊற்று கீழே ஊத்துறா. ஐயா பார்த்தீங்கன்னா படத்தை வந்து எவ்வளோ திறமை உள்ளவராக இருந்திருந்தா
பத்து மூணு நாலு சீசன் போச்சு மணி ஹெஸ்ட், ஒரு படத்தில் எடுக்க முடியும், அஞ்சு சீசன் போச்சா ஒரு படத்தில் எடுக்க முடியும். அதுதான் சொல்கிறேன் கேளுங்க, தமிழ் தமிழ் வருஷனாக எல்லாத்தையும் பாருங்கள். தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணாலும் பெரிய விஷயமே இல்லை, தமிழ் படம் எடுக்கிறாங்க ஹாலிவுட்லேருந்து அதுதான் பெரிய விஷயம். ஸோ மறக்காமல் எல்லோரும் துணிவுக்கு போய் பாருங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வருமானத்தை கொடுங்க, இதுக்கும் கொஞ்சம் வருமானத்தை கொடுங்க. துணிவோ வாரிசோ எல்லாருக்கும் எல்லாரும் பொங்கலை கொண்டாடுறோம் அவ்வளோதான். ஓகே மச்சான், ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். என்ன படத்தை மறக்காமல் பார்த்துருக்கேன்.